ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சேப்பக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த சேப்பக்கிழங்கு நான் அதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு விசில் குக்கரில் வேக வச்சுருக்கேன். அதை இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கால் கிலோ அளவுக்கு நான் வேக வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இப்போது அதுக்கு வறுக்கிறதுக்கு பவுடர் செஞ்சுக்கலாம். சேப்பக்கிழங்குக்கு இந்த பவுடர் செஞ்சுக்கலாம். இது வந்து இப்போ ஒரு ஸ்பூன் நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி, பச்சரிசியோ புழுங்கலரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். கால் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். ஒரு ஏழு வரமிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம வறுத்துக்கலாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இப்போது கடை சூடாக இருக்குங்க, எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. அப்படியே கொஞ்சமாக ஃபஸ்ட்டு அரிசி போட்டு வறுத்துக்கலாம். பாதி வறுத்துட்டு நம்ம மீதி பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பாதி அளவுக்கு அரிசி பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு மிளகா காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வறுத்துக்கணும், நல்லா வாசனையாக இருக்குது. கருக விடாமல் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம மிக்சியில் போட்டு கொரை கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது சூடு ஆறிடுச்சிங்க. இது போய் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் நான் ரெண்டு கரண்டி இந்த கரண்டியால் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சிருச்சிங்க. இப்போ நம்ம காயை சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே இருந்தால் நல்லாயிருக்கும் சேப்பக்கிழங்கு வறுவலுக்கு. இது கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம கிழங்கு வேக வைக்கிறப்பயே நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். பெருங்காயம் எல்லாம் சேர்த்து இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பவுடரையும் இது எல்லாத்தையும் ஒன்றா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுவல் மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முறுகிற வரைக்கும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நல்லா கொஞ்சம் முறுகல் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பருத்து விட்டுட்டே இருங்க. அப்பப்போ கலந்து விடுங்க. இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம். சேப்பக்கிழங்கு வறுவல் பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி தனித்தனியாக நல்லா மசாலா ஒவ்வொன்றுக்கு ஒட்டியிருக்கு பாருங்கள். இப்போ ஒரு பத்து நிமிஷமாக நான் அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருந்தேன். இந்த மாதிரி ஆயிடணுங்க. பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் மசாலா ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இது எல்லோரும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல்
பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.